டாக்டராக இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபாக இருந்தாலும் கோவிட் கேசஸ் வந்தப்போ எப்படி டீல் பண்ணணுங்கிற ஒரு மாக்ட்ரில் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்கு. அது வந்து கோவை மாவட்டத்தில் இந்த ஜிஎச்சில் நம்ம இங்கே பார்வையிட்டோம். இதே மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் இன்றைக்கி நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கு. இல்லை நம்ம அஃபிஷியல்ஸ் வந்து அங்கங்கே போயிட்டு பார்வையிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து நேற்று வந்ததுலேயும் எதோ கவர்மெண்ட்டில் வரல, ப்ரைவேட்டில் ஒரு 13 கேஸ் வந்தது. ஓவராலே வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற கேஸே வந்து ஒரு 113 தான் இப்போது ஆக்டிவ் கேஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே க்ரியேட் ஆகிருக்கு. எல்லா பக்கம் ஆக்சிஜன் பிளான்ட் எல்லாமே வந்து நல்லா பராமரிப்பில் இருக்குது. அதுவும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். போன மாதத்துலேயும் நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் க்ரியேட் பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பார்வையிட்டு வந்தோம். ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தயார் நிலையில் இருக்குது. இப்போ வந்தது எதுவுமே வந்து ரொம்ப சீரியஸான தொற்று மாதிரி இப்போ வரை நம்ம இங்கே பெருசாக அந்த அளவுக்கு கோமார்பிடிட்டிஸ் இல்லாத கேசஸில் வந்து வரதே இல்லை. ஆனாலும் அனைவருக்கும் நம்ம சஜஸ்ட் பண்ணது என்னென்னா, கவர்மெண்ட் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலுமே வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும். யாராவது தொற்று வந்தவங்க வந்து ஐசோலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அறிவுரை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பெரும்பாலான ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல் கம்ப்ளையன்ஸ் இருக்குது. பூஸ்டர் டோஸ் வந்து ஒரு அடிஷ்னல் இதாக தான் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ரெண்டு டோஸ் போட்டாலுமே வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும், பெருசாக பேனிக்காக தேவையில்லை. அந்த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணிவிடும். இப்போதுக்கு வந்து 1 April எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் தான் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் வந்து சஜஸ்டட்னு சொல்லியிருக்காங்க, கட்டாயம் இன்னும் எங்கேயும் படுத்தலை. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது அறிவுரை கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எல்லாத்துக்குமே வந்து கோமார்பிடிட்டி இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். அதனால அவங்க வந்து கண்டிப்பாக வந்து சஜஷன் வந்து எப்போவுமே இருக்குது, கட்டாயம் இல்லைனாலும் முகக்கவசம் அணியணும், சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணணும், அடிக்கடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த எல்லா டிரெக்ஷன்ஸ் கோவிட் டைமில் கொடுத்த டிரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டா அவங்க சேஃபாக இருக்கலாம். டெஸ்ட் வந்து இப்போது நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, நம்ம கைக்கு இருக்குது. இப்போ வந்து ரேண்டமாக பண்ணிகிட்ருக்கோம், ப்ளஸ் சிம்டோமேட்டிக் பேஷண்ட்ஸும் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து 300 to 400 இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் இப்போது கவர்மெண்ட் இது வந்து முதல்ல பண்ண மாதிரி அன்னைக்கு மாண்பு அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, கான்டாக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு மாதிரி முன்னாடி இருந்தது. இப்போது நம்ம கிளஸ்டர் பார்க்காதனால யார் யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஜிஎஸ்டியில் வந்து ரொட்டீனாக சானிடேஷன் போயிட்டு தான் இருக்குது, அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. அது கோவிட் டைம் இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே வந்து சானிடேஷன் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது.